ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯಂ ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிகாரி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. மாலை 4:35 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் சுவாதி. காலை 11:31 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 2:00 to 3:00 வரை. ராகு காலம் காலை 10:30 to 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி, அசுபதி. பிரதோஷங்களை தீர்க்கக்கூடிய அல்லது போக்கக்கூடிய அல்லது பிரதோஷங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியத்தை புன்னகையால் சாதிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால பூமி சம்பந்தப்பட்ட அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பார்ப்பதையும் கேட்பதையும் விட தீர விசாரித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ நாயகி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ். சுகமாக வாழும் சூட்சுமம் தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். குடும்பத்தில் இதுநாள் வரையில் தடைப்பட்ட சுப காரியங்கள் நடந்தேறும். கணவன் மனைவி இருவரும் அல்லது குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் என்பதை நம்பி செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்க்கை. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஐ. உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் சாதாரண சிறு வியாபாரமாக இருந்தாலும் பெரும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்த்த தன லாபங்களையும் வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலை நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி யு.
பெருந்தன்மையும் தனித்தன்மையும் நிறைந்த கடக ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த உடல் உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதா லட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. செயல்களில் விருப்பமும் வாழ்வில் திருப்பமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகமாகும். மாணவிகளுக்கு கல்விக்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பூஜ குணஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் கொண்ட கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். ஏற்கனவே அசையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருந்து வந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விநாயகர் விக்கிரகம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மகத்தான லாபமும் காமன் கனைகளுக்கு கட்டாய தீர்வும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பண பரிவர்த்தனையில் மனம் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டு மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. பாரபட்சம் இல்லாத மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் மனதார கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யாது மாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EY.
அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். குடும்ப ரீதியாக குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ராஜயோகிங்கை நமவோம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால ஆஞ்சநேயர். அதிஷ்டயன் 8. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய். வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர் நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான பதவியும் அதிகாரமான உத்தியோகமும் நிச்சயமாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எளிமையையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர மாந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் குறையும். சகோதரர் வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்டயன் 8. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்த தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வருமானமும் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அசைவ உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. ஓம் விக்ஷ்டாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விக்ஷ்டாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவங்களை இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.